हाय फ्रेंड्स वेलकम बैक टू अनदर वीडियो इंबल रिव्यू पड़ान पाती चिकपट दोन्ना बिरयानी पांडिचेरी अदा रिव्यू पड़े वांग वीडियो को நாங்கள் உள்ளே போனோம். பார்த்தீங்கன்னா சிக்பட் தொன்ன பிரியாணி ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் சிக்கன் பிரியாணியே வந்து 170 இருந்தது, ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு போட்டாங்க. ஓகே, மாசாக இருக்குது. இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏர் கண்டிஷன்டு, செமையாக வேறு லெவலில் இருக்குன்ட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பிரியாணிக்காக. சுற்றி வந்து எல்லாருமே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சாப்பாடெலாம் வேறு லெவலில் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி தொன்னையில் கொடுப்பாங்க, அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டியே, அதனால தான் இதை வாங்கணும். அதேமாதிரி தொன்னையில் தான் கொடுத்தாங்க. நீங்கள் இதை பிரியாணி ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெயிட் பண்ணி கொடுத்து வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புளியோதரை மாதிரியே இருந்தது. எங்களுக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த பிரியாணி பிடிச்சி தான் வந்தாங்களான்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் வந்து மெயினாக எதுக்கு வந்தேன்னா தொன்னையில் கொடுக்குறாங்க, ப்ரெசன்டேஷன் வேறு லெவலில் இருக்குது, அப்போ பிரியாணியும் வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சி வந்தோம். டோட்டலாக வந்து டிசப்பாயின்ட் ஆகிடுச்சு. அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா அச்சசல் புளியோதரை மஜ்ஜி பூசுன்னு வாங்க ஒரு பிரியாணி ஸ்டைல் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், அவர் தான் இந்த ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணுறா, சூப்பராக இருக்கும், தொன்னையில் தருவாங்கன்னாரு. அதை நம்பி போய் வாங்கினோம். நான் ஆக்சுவலாக அவர் இந்த மாதிரி வச்சு செய்வார் நாங்களே எதிர்பார்க்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. ஆக்சுவலாக அது அண்ணன் ஒரு மாதமாக கூட்டாருனா போல், அதனால் பழி வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நீங்களும் வந்து அந்த ஹோட்டலில் போயிட்டு ட்ரை பண்ணி டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே மெயினாக நாங்கள் ரெடி பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் தான் ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டல். ஆனால் ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில், ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் ஒயிட் டவுன் ஸ்டைலில் இருக்குது. ஆனால் அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நாங்கள் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் ட்ரை பண்ணோம், இந்த தொன்னையை நம்பி தான் நாங்கள் ஏமாந்துட்டோம். நீங்களும் வேணால் போய் மற்ற பிரியாணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் இருந்தார், அவர் பிரியாணி வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டு ஒன்று ரிட்டனே பண்ணிட்டாப்புல. நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு வந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு. நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இங்கே வந்துடாதீங்க. என்னோடய லைஃப்லே ஃபஸ்ட்டு பிரியாணி நான் ஒரு 357 ரூபா கொடுத்து சாப்பிட்டேன்னா இங்கே தான். தயவு செஞ்சு வேணாம், எங்களால் முடியல. பில்லு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 357. எங்கள் வாழ்க்கையிலே இந்தமாரி ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டதில்லை.